போனாலும் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க? சுற்றி சுற்றி அங்கேயே வந்துருக்கோம். இப்படி தாங்க போயிட்டு இப்படி வந்தோம். போயிட்டு ரைட் சைடு போகலாம் சார். ரைட்டில் போகலாம் வாங்க. மோனாலிசா பெயிண்டிங் பார்க்க போறோம். யூ கோ ஃபார்வர்ட் கோ ஃபார்வர்ட். ஸோ பார்க்கலாம் நம்ம மியூசியம்ல போக முடியுதா அப்படின்றது. எப்படியாவது பிளாக்ல டிக்கெட் வாங்கி சொல்ல போக பார்க்கலாம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம பிரமிட்குள்ள வந்தாச்சு. பாருங்க எப்படி இருக்கு, சம கூட்டம் சமையா வெக்கையா இருக்கு உள்ளக்க. பேக் எல்லாம் மொத்தமா வச்சுக்கோங்க. இது என்ன எல்லாமே கியூவா இருக்கு. ஐயோ இல்லை இல்லை, இங்கே சும்மா நிற்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க நிற்க போகுது? இங்கேயும் பார்த்தீங்கன்னா மால் மாதிரி இருக்குன்னா மியூசியம் மேப்பு. இதை வச்சு நம்ம போய்க்கலாம். இங்கே பாரு, நம்ம பார்த்தோம்ல வெளியில் பில்டிங்கு, அதுதான் அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்றத போய் பார்த்துக்கலாம். அந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் டெஸ்க்னு இருக்குங்களா, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. நம்ம வந்துட்டு இப்போ லெவல் ஜீரோவில் இருக்கோம். லெவல் ஒன்று மேலே போனோம்னா நமக்கு வந்துட்டு என்னென்னலாம் இருக்குமோ அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி லெவல் டூவில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே நமக்கு ரெண்டு ஃப்ளோர் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரில. பார்க்கலாம் நம்மளால் முடிஞ்சதை. என்ன மாஸ் பண்ணுறாங்க அப்படியே அது மேலே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் இங்கே பரவாயில்ல, மோனாலிசா பெயிண்ட் பார்த்து தான் போகிறோமா நம்ம. வாங்க மேலே போவோம். செம க்ரௌடாக இருக்கு, என்ன பண்ண போகிறோம் தெரில. ஒவ்வொரு சாட்சியும் எப்படி வச்சு செதுக்கிருக்காங்க, எப்படி வச்சு நிப்பாடிருக்காங்கன்னு தெரியல. எவ்வளோ மேலே வேற லெவலில் இருக்கு. டைனிங் டேபிள் தானே இது. மொசைக் டேபிள் டாப் இன் மார்பிள் அண்ட் ஹார்ட் ஸ்டோன். இதெல்லாம் தொடரலாமா? மார்பிள்லாம் தொடரலாம் தானே. கல்லெல்லாம் தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. ஏய் இதனடா கோல்டு ஆடாது. கோல்டான் கோல்டெல்லாம் இருக்காது. படிச்சு பாருங்க, கோல்டெல்லாம் ஏதாச்சும் பட்டு அந்த மாதிரி. ட்ரெஸ்ஸு வாணிங்க போகிற ட்ரெஸ்ஸா? சாக்வீஸ் ஆண்ட்ரூ டூ செசியோ ஆர்கிடெக்சரா? அவர் இவர் தான் ஆர்கிடெக்சரா. அங்கே போகிற ட்ராயிங்கெல்லாம் ஏய் எப்படா வரைஞ்சிருப்பாங்க? இது என்ன இதில் வரைஞ்சாங்க என்னன்னு தெரியலையே. எப்படி இருக்கு பாருங்க. இது இதெல்லாம் வந்துட்டு கடலில் கிடைக்கிற சங்கு மாதிரி இருக்குடா. கடலில் கிடைக்கிற சங்கு மாதிரி இருக்கு. எல்லாமே அது மாதிரி தான் இருக்கு. ஆமாம் அதே தான் நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் எதாவது வச்சு இதில் தான் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் போல. வேற லெவலில் இருக்கு ஒவ்வொன்றும். இதுவும் வந்துட்டு
ஏதாவது ஊற்றி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இது நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. பாருங்க இந்த மாதிரி தான் நிறைய அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நிறைய இடங்களில் ஃபோட்டோஸ் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு தான் தெரியல அவங்கெல்லாம் யார் என்னென்னு. ஆனால் ஓனே நின்று படித்து பார்க்குறதுக்கு நமக்கு டைமும் இல்லை. இங்கே பாருங்கள் லாக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, கதவு இது எனக்கு தெரிஞ்சு இதை திறந்துக்கலாம், ஆனால் அதை நம்ம திறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதில் கூட ஒரு டிசைனு அந்த லாக்கில் கூட. எனக்கு வந்துட்டு இதை பார்க்கறத விட எனக்கு இதை தொட்டு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அப்படியே தொட்டு ஃபீல் பண்ணோம் எப்படி இருக்குது ஒவ்வொன்றும். இதெல்லாம் வுட்டு தான், வுட்டுலே செதுக்கியிருக்காங்க. அப்புறதுக்கே நல்லாயிருக்கு இப்பா. இது ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்டோரி அப்படியே நம்மளே யோசிக்கலாம் போல் இப்படிலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு. இப்படி தொட்டு பார்த்தே வரேன், இதெல்லாம் தொட முடியாது. இங்கே பாருங்கள் குட்டி கிரீடம், குழந்தைக்கு வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரில. செம்மையாக இருக்குது, இதுவும் செம்மையாக இருக்குது, இது என்னன்னு தெரில. லேடிஸ் ஐட்டமாக இருக்கும், ஜுவல்ஸ் ஆஃப் நெப்போலியன். ஓ நெப்போலியன், ஜுவல்ஸ் ஆஃப் நெப்போலியன். இது பொண்ணோடது இல்லை, நெப்போலியனோடது. ஃபாலோயிங் ஹிஸ் வெட்டிங் டு கல்யாணத்துலேயும் ஏதோ போட்டிருப்பாங்க போல். இப்போ அதெல்லாம் என்ன டைமண்டா என்னன்னு தெரில, கண்டிப்பாக பேர்ல்ஸாக தான் இருக்கும், வேற லெவலில் இருக்கு. இதுனாங்க ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆட பாவீங்களா, வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நின்று பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று ரெண்டு பார்த்தாலும் அதில் என்ன இருக்குது அப்படின்றது, சும்மா எப்படி இதெல்லாம் இருக்குன்றத பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். வர்றாங்க கச்சக்கன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க போயிடுறாங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சுற்றி பார்த்த திருப்தி இருக்குன்னு தெரில. எனக்கு அந்த அங்கே ஒரு இது குட்டியாக இருக்க அழகாக இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது, இது என்னதுன்னு தெரில. செயின் இந்த மாதிரி தான் எதுவும் இருக்குது. ஃபஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் நெப்போலியன் அவங்களோட ஜுவல்ஸுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்பா எனக்கு இந்த வயலட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. செட் ஆஃப் ஜுவல்லரி பிலாங்கிங் டு குயின் மரியா அமேலியா, ஒய்ஃப் ஆஃப் லூயிஸ் பிலிப்பி பிலிப்பி. இந்த கிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இங்கே கரெக்டாக அந்த ஆத்திரம் லைட்டிங் கொடுத்துருக்காங்க பாரு மேலே இருந்து, அதான் ஹைலைட்டு. ஆமாண்டா, ம், எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் என்னது இது இல்லை. ஓ இது என்னது, வெறித்தனமாக இருக்கு. அந்த கிரீடம்லாம் வெறுக்கண்ணில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் இப்போ இதில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோவா நல்லா இல்லை. அவங்களுக்கு லைட்டிங்க்கு தெரியல, அதோட ஒரிஜினல் இது வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்ணில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஒவ்வொன்றும்ப்பா. ஒர்த்து தான், வெயிட் பண்ணி பிளாக்ல டிக்கெட் வாங்கி வந்தது செம ஒர்த்து. ஓ இதெல்லாமே உட்டுலேயே பண்ணியிருக்காங்களா, இது என்னன்னு தெரில. அப்போ இதுவே ஒவ்வொன்றும் வேற லெவலில் இருக்குங்க. இப்போ போட்டிருக்காங்க கேஸ் ஆஃப் த க்ரௌன் ஆஃப் எம்ப்ரஸ் யுகினி, ஒய்ஃப் ஆஃப் நெப்போலியன், த்ரீ எம்பரர் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஃப்ரம் 1852 டு 1870. அப்பா வேற லெவலில் இருக்கு. ஓ தலையா அது, இது என்னன்னு தெரிலையே. சூப்பர் சூப்பர் சூப்பர். முடிஞ்சளவுக்கு என்னோட இந்த மியூசியம், என்னோட மியூசியம்ன்ற பாருங்க, முடிஞ்சளவுக்கு இந்த மியூசியத்தை நான் கவர் பண்ணி போட பார்க்குறேன் ஒவ்வொரு வீடியோவாக. ஸோ நான் இப்படி எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ரீட் பண்ணி ஒவ்வொன்று ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு எம்பரர் பேர் போட்டு ஒவ்வொன்று ஒவ்வொரு செஞ்சுரி போட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் 1643,
1750 அந்த டைமில் வந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்ற கலெக்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ நம்ம எல்லாத்தையுமே பேசி கவர் பண்ண முடியாது. ஸோ அப்படியே உங்களுக்கு நான் கிளான்ஸ் காட்டுறேன் நல்லா முடிஞ்சளவு. ஸோ அப்படியே அதை பாருங்கள், உங்களுக்கு உங்களுக்கும் வந்துட்டு பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி பழைய காலத்து பொருட்கள்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு செம்ம. அதுக்கப்புறம் இதுக்கு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு ஒரு மார்பிள் வச்சுருக்காங்க, எனக்கு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிடணும் எப்படி இருக்குன்னு. வா சில்லுன் இருக்கு. அப்படியே ஜன்னல்லேருந்து பார்த்தோன்னா அந்த இது தெரியுதா, மழை பெய்யுதா. ஆஹா மழை பெய்ய போதே, நம்ம வேறு ஐஃபில் டவர் போகணுமே. உங்களுக்கு எதாவது காட்டுறது யாரோ விடுறதுன்னு எனக்கே தெரியல. இந்த சைடு இருக்கா மோனாலிசா பெயிண்டிங், இந்த சைடு இருக்கான். இது மிரர் இருக்குது. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு விதமா இருக்கு. மோனாலிசா பண்ணி எங்க இருக்கு? சுத்தி சுத்தி அங்கேயே வந்துருக்கோம். இப்படிதாங்க போயிட்டு இப்படி வந்தோம். ரைட்ல போலாம் வாங்க. மோனாலிசா பெயிண்டிங்கை பார்க்க போகிறோம். ஆனால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு அப்புறம் பெயிண்டிங்கு இதுதான் இருக்குது அதிகமாக. சுட்டு பார்க்கலாமா? பேப்பர் மாதிரி இல்லை, ஒரு ஹார்டாக இருக்குது. மோனாலிசா பெயிண்டிங், மோனாலிசா பெயிண்டிங் தான் ஃபேமஸ் தான் போல். மோனாலிசா சரியான கூட்டம், சரியான சின்ன போட்டோம். ஆ உண்மையிலே சொல்லுங்க, இது வரையிறது கஷ்டமா அது வரையிறது கஷ்டமா? இது வரையிறது தான் கஷ்டம். அப்புறம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் மெயின். ஆமாம் நிஜமாலுமே இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வரைஞ்சிருக்காங்க கஷ்டப்பட்டு. எல்லோ எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மோனாலிசாவை பார்க்குறதுக்கு பெரிய க்யூ. மோனாலிசா பார்க்குறதுக்கு பெரிய க்யூடா அப்போ. அங்கே பாருங்க சரியான வெயிட்டு தாங்க. இந்த மொத்த கூட்டமே அந்த மோனாலிசா பெயிண்டிங் பார்க்குறதுக்கு தான் நிற்கிது. அப்புறம் இந்த மொத்த கூட்டமே அந்த மோனாலிசா மட்டும் தான்டா. ஆமாம் நம்ம கூட்டம் எங்க? ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒவ்வொரு ரகங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நான் பக்கத்தில் போயிட்டு மோனாலிசா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் மோனாலிசா ஃபேன்ஸ் தான். வளச்சல சின்ன ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஃபோட்டோ ரொம்ப குட்டி ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோலாம் இல்லை. இந்த ஒரு ஃபோட்டோக்கு இவ்வளோ மவுசு. இங்கே வா, அப்போ முன்னாடி போயிடலாம். நம்ம முன்னாடி போயிடுவோம். ஆ சென்ட்ரா போவோம். நம்ம சென்ட்ரா போக முடியுமா தெரில, ஆனால் நான் சென்ட்ரா போகலான்னு இருக்கேன். எங்கே வா வேணா சென்ட்ரா போவோம். நம்ம எப்படி ஊடு உருவதுன்னு அவங்க சொல்லித்தரேன். அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா போகலாம் பக்கத்தில். அவங்க யாரை பார்த்தாலும் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கேருந்து. ஆமாம் கோ ஃபார்வர்ட். கொஞ்சமாக பக்கத்தில் போடா, மூவ் ஆகிட்டு. அதான் 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 மக்கள் பின்னாடி வர வர. You go forward, go forward. Come here, just put this one. I can't believe it. How do you follow? Follow, follow, follow. Wait, wait, wait. Wow, wow. It's a big one. 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 Super. Click. Wow. It's a big one. Okay, it's a big one. Okay. Okay. வேற லெவல் சூப்பர். ஒரு வழியாக மோனாலிசா பெயிண்டிங்கும் பார்த்தாச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டத்தையும் தாண்டி வந்து மோனாலிசா கூட வந்துட்டு ஒரு செல்ஃபியும் போட்டாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோலாம் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே வேற எங்கேயாவது போகலாம். ஆனால் சரியான ஒருத்துங்க, அது ஃபோட்டோ பார்க்குறது மட்டுமே அவ்வளோ கூட்டம். மற்ற எவ்வளோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் பெருசாக யாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலான்ட்டு பார்க்குறது இல்லை, ஃபோட்டோ அதிகமாக எடுக்கிறது இல்லை. அந்த மோனாலிசா ஃபோட்டோக்கு தான் சரியான வெயிட்டு. பொய்யா கண்டுபிடிச்சியா? வேற எங்கே போக வேண்டாமா? எங்கே போகிறது? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எக்ஸிட் இருக்கட்டும். ஆனால் இதே மாதிரி தான் இப்போ பார்க்குறோம்ல, இதே மாதிரி தான் இருக்குது எல்லா பக்கமும். டீ அது என்ன ப்ரோ எழுத்துலாம் போட்டிருக்கு? எண்ணு ஹெச்சு. என்ன ஊரிஸ்டே என்ன கேட்டேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கும் தான்
சப்பா சூப்பர். இது என்னது, ஏதோ காட்டிகிட்டு இருக்காங்க. ஓ செம்மையாக இருக்குங்க. அந்த ஒரு பொண்ணு படுத்துருக்கு, அந்த ஒரு ரிங்கு மாதிரி வருது பக்கத்தில், செம்மையாக இருக்குது. அந்த அந்த பொண்ணு மூஞ்சிக்கிட்ட வந்துட்டு அந்த ரிங்கு மாதிரி வருது பாரு. ஆமாம், அது என்ன சொல்ல வரேன்னு தெரிலண்ணா, ஆனால் நல்லாயிருக்கு. ஏய் நம்ம அங்கெல்லாம் நடக்கலாம்டா, அவனை இங்கே தான் நடந்து போகலான்டா இங்கெல்லாம், ஆனால் அங்கே விட மாட்டான் நம்மளை. பாம்பு இருக்கு, ஒரு கேர்ள் பறக்குது, தேவதையா. ஓ அங்கே பாருங்க, ஃபுல்லாக ஸ்னோ இருக்கு. இது ஸ்னோன்னு தனியாக தனியாக தெரியுது, இதெல்லாம் ஸ்னோ. செம்மையாக இருக்குது, ஒவ்வொரு பெயிண்டிங்கும் செம்மையாக இருக்குது. ஆ பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாமா? தொட்டாவே நல்லா இருக்கு, ஒரு மாதிரி தொடுறதுக்கு எனக்கு தொடதுன்னு தான் தோணுது. சிலம் நிறையா பெயிண்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லை, அந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. குழந்த பாவம் தூங்குது. இப்போ எக்ஸிட் அடிக்க வேண்டியதான். பெருசாலாம் நம்ம சுற்றலை. ஆக்சுவலாக இது பெரிய மியூசியமு, நம்மளால் எல்லாமே கவர் பண்ண முடியல. பட் நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த மெயினானது மோனாலிசா பெயிண்டிங்காக தான் மெயினு, அதை கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சளவு நம்ம சுற்றிருக்கோம். ஆனால் எனக்கு வந்துட்டு பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இந்த ஹிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறையா படிச்சிருப்பாங்கள்ல, இந்த லிட்ரேச்சர் கொஞ்சம் நிறையா ஓல்டு ஹிஸ்ட்ரி பற்றிலாம். ஸோ அவங்க அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ஓகே தான், நம்ம சுற்றுறதுனா எல்லா பெயிண்டிங்கும் நின்று பார்த்து சுற்றுறதுன்னா 4 to 5 hours இருந்தால் ஜாலியாக சுற்றலாம். நமக்கு டிக்கெட் வாங்கி உள்ளே வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. பட் இது நாங்கள் வந்த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியில்லை, ஏன்னா வந்த டைம் வந்துட்டு பீக் டைம், சரியான பீக் டைம் இருக்கிறதுலே இன்றைக்கி தான் சரியான பீக் டைமாக நாங்கள் அந்த டைமில் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ முடிஞ்சாலும் எங்களால் முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களை நான் காட்டியிருந்திருப்பேன் மியூசியம் பற்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன், என் ஃபோனில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு எடுத்திருந்தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இது வந்துட்டு என்ன கல்லுன்னு தெரில, பட் டச் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு ஐஃபில் டவர் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். போயிட்டு நம்ம ஐஃபில் டவர் நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி அடுத்து நம்ம இப்போ ஐஃபில் டவர் தானே போகிறோம். ஆமாம், அப்படியே நம்ம வந்துட்டு மியூசியம் விட்டு வெளியே வந்தோம்னா நமக்கு வந்துட்டு இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, நமக்கு தேவைனா வாங்கிக்கலாம். இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும், நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. சாப்பிட பெர்மிட் தலையில் இருக்குது பார்த்தியா? ஆமாண்டா. ஓ இது வேறையா? சூப்பராக இருக்குது, பெர்மிட் தலையில் கட்டியிருக்காங்க, காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இங்கே பாருங்க என்ன பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஒரு வழியாக நம்ம வந்துட்டு உள்ளக்கு போனோம். அப்படியே பாருங்கள், நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோம் அந்த சைடு. அங்கே பார்த்தீங்களா நேரத்தில் யாருன்னு, நம்ம ஐஃபில் டவர் தெரிகிறாப்பில். இங்கேருந்து 3.5 kilometers தான், நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். பட் மழை பார்த்தீங்கன்னா அடித்து ஊற்றிகிட்ருக்கு, பெருசான ஊற்றில ஆனால் ஸ்டார்ட் ஆயிரும் போல். நம்ம பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நாங்கள் இப்படி தான் ஒதுங்கி இருக்கோம் பசங்க எல்லோரும். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரில, நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? உட்கா உங்களுக்கு இந்த காரை பாருங்க, வேற லெவலில் இருக்கு. மட்டலாம் இருக்கா? என்ன கம்பெனி இது? வேற தான் கம்பெனி. என்ன லாரியோட கேட்டா இருக்கு? இந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறணுமா? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சரியான மலை. அங்கே பாருங்கள் ஐஃபில் டவர் இருக்குது, நம்ம போகலாம் அங்கே. வாடா வாடா வாடா. இந்த மலை வந்துட்டு எங்களை இப்படி பண்ணுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டவரை பார்த்தாச்சு. எப்படி வந்து பார்க்க வேண்டிய நம்ம மலைக்குள்ளே வந்து நின்று பார்த்துட்டுருக்கோம். வேறு வழியில் இப்போதைக்கு எப்படி இருக்கு பாருங்கள். நல்ல நல்ல ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து போகலாம். ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணலாம், போய் பாருங்கள். அதில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் ஃபோட்டோஸ்லாம். போட்டிங்லாம் கீழே இருக்குது. இன்னும் நைட் ஆகாதான் நல்லா லைட்டு தெரியும். அவங்க அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் டெய்லி பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கு. ஒரு வழியாக நம்மளும் பார்த்துட்டோமே. மழை வேறப்ப இதாக குரூப்புக்குள்ளே தண்ணி போயிடும் போல, ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓனா போட்டோம் விட்ற மாச கடைசிப்பா, பையில 10 paisa கிடையாது. ஒரு வழியா பாத்தீங்கன்னா நானும் வந்துட்டு ஐஃபில் டவர் அடிக்கு வந்துட்டேன். ஆனா நம்ம இன்னைக்கு மேல போறதில்ல, நாளைக்கு தான் போறோம்.
ஸோ இங்கே பாருங்கள் டிக்கெட் வந்து இங்கே எடுக்கணுமா, நாங்கள் இப்போ தான் விசாரித்தோம் எல்லாம். என்ன கேட்டோன்னா இந்த மாதிரி எங்கே டிக்கெட் எடுக்கிறது ஆன்லைனில் எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னோம். ஆன்லைனில் எடுக்க முடியலனா நீங்கள் காலையில் நேரில் வந்து இந்த மாதிரி லைனில் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம நாளைக்கு திரும்ப வரலாம். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா ஒரு பையன் வந்துட்டு பீர் பாட்டிலில் மூடியை வந்துட்டு அப்படியே உடச்சி தூக்கி இந்த மூடி இங்கே போட்டு போனான். அந்த போலீஸ் என்ன மூடி எடுத்துகிட்டு வந்து இந்த மலையிலையும் அவன் கையில் கொடுத்து, தம்பி இந்த மாதிரிலாம் நீ உடச்சி போடுற தப்பு, குப்பை தொட்டி இங்கே இருக்கு போய் போடு அப்படி பீர் பாட்டில் கீழே போட்டுவிட்டு அவன் அந்த பையனை அடிச்சு கூட இழுத்துட்டு போயிட்டான். அங்கே பாருங்கள் அந்த மரத்துக்கிட்ட வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இல்லை ஃபுல் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு இப்போங்க. அங்கே பார்த்தீங்களா ஃபுல் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு அப்படியே தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே குடையை மரத்துக்கிட்ட அப்படியே காட்டுறேன் பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா சரியான மலையில் மாட்டிட்டேன். இப்போ மழை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுச்சு. நாங்கள் வந்து என்ன நினச்சோம், இந்த மாதிரி இங்கே மேலே போகலான்னு பார்த்தோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பார்க்கல இது வேற லெவல். இதுக்கு நம்ம இன்னைக்கு கவர் பண்ணுறோம் ஃபுல்லாக. தோண முத்தா, டேய் 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 தோண முத்தா போச்சா, நல்லா ஃபோட்டோ எடுக்கிறியா பெட்டை. ஒரு வழிய பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. செம மழை, அதனால நாங்க வந்துட்டு பெருசா மியூசியமும் சுத்தி பார்க்கல. அப்புறம் அந்த ஐஃபில் டவர் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தாச்சு. எப்போ டைமிங்கு, எப்போ அலோவ் பண்ணுவீங்க, எப்போ மேலே கூப்பிட்டு போவீங்க, அந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தோம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காலையில் கிளம்பி ஐஃபில் டவர் போகிற மாதிரி பிளானு. பட் ரெயின் அலர்ட் வர கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு கண்டிஷன் வந்துட்டு தெரியல எப்படி போகுது அப்படின்னு. பட் இங்கே வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அதை நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன் தெளிவாக. இங்கே என்ன எப்படி இருந்துச்சு, நான் என்ன ஃபஸ்ட் டே வந்துட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல பாரிஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.